ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷன் வந்து ஃப்ரீ ஃபயரில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாகவே வெடிங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ மணல் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு எது வந்தாலும் ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பசங்க. ஸோ வெடி வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மா வெடி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு வெடியை வந்து கண்ணா பின்னான்னு வெடிக்காமல் வித் பேரண்ட்ஸோ பர்மிஷனோட வெடியை வெடிங்க. அதுக்கப்புறம் ஹை லெவல் கிராக்கர்ஸில் வந்து வெடிக்காதீங்க. லோ லெவலே வச்சு நம்ம வந்து வெடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டு படாசு அந்த மாதிரி ஏதாவது வச்சு வெடிச்சுன்னு இருங்க. ராக்கெட்டு ஒன்று கையை வச்சுன்னு இருக்காதிங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணலையா, தீபாவளி வந்துருச்சு. ஸோ நீங்களாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆண்ட்ரோ கேரக்டரு, யூ கேரக்டரு, அப்புறம் அந்த கேரக்டர் ஆடம் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. கேர்ள்ஸு வந்திருக்காங்க, பாய்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கூடையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டத்தொடி இருக்கும். ரெண்டு கூட்டத்தொடியில் பாமியை மாறி மாறி போட்டு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், மியூசிக்கோட பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் 8.5K இல்லை 10K லைக்ஸ் கொடுங்க. வீடியோ பாருங்கள். ஓகே, மியூசிக்கை பார்த்துருப்பீங்க, சிங்கப்பெண்ணை மியூசிக், நம்மளோட பிகில் படம், நம்மளோட தளபதி படம். எல்லாருமே எப்படி இருந்துச்சு மியூசிக்லாம் அப்படின்றது சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாம் வந்து மேலே இருக்கேன். பொண்ணுங்க டே இங்கே ஏன்டி உட்காந்து உட்காந்து இருந்துக்கிறாங்க, உள்ளப்பொடி உள்ளப்பொடி ஐட்டிங் உள்ளப்பொடி குத்திரும் மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு குத்திரும். ஓடுங்க எல்லாம் உள்ளே போங்க. பொண்ணுங்களாம் மேலே வாங்க. டே அந்த பொண்ணுக்கு எகிரி குத்தி குத்திரல, பசங்களாம் அந்த பக்கம் இட்டு போடா போய் சார். போ எட்டு மொயிட்டு மொயிட்டு பக்கீழ கொதி, கீழே கொதி, குட்டத்தொட்டியில் கொதி, குட்டத்தொட்டியில் கொதிடா கொதிடா. டே அங்கே வரா பாமா போட்டுன்னு இருக்குது. டே இங்கே வாங்கடா, இங்கே வந்து பாமா போடுறானா, அங்கே பாமா போட்டுன்னு இருக்கிறேன். பொண்ணுங்களாம் இந்த பக்கம், பசங்கள்லாம் இந்த பக்கம். ஐயோ பாமத்துக்கு போட்டாங்களே, ஓடாதீங்கடா. டே ஓடாதீங்கடா, 10,000 இருக்குது ரயில்த்து நம்மகிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே பையன் இங்கே வா, வந்த பையன் அந்த பக்கம் போ, பசங்களாம் அந்த பக்கம் போ, பொண்ணுங்களாம் இந்த பக்கம் வாங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த பாமத்துக்கு, அந்த பக்கத்தில் போகிறோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 25 பேர் இருக்காங்க. இந்த பக்கத்தில் 12 பேர், இந்த பக்கத்தில் 12 பேர், 24 பேர் இருக்கும். ஸோ யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. யார் கடைசியில் வின் பண்ண போகிறோம், உங்களோட கெஸ்ட் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு அப்படி செக் பண்ணிங்க. பசங்க வின் பண்ண போகிறாங்களா இல்லை பொண்ணுங்க வின் பண்ண போகிறாங்களா, சீக்கிரம் கமெண்ட் கைஸ், கமெண்ட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃபாக
ஃபயர் கிராக் பண்ணுங்கள், எல்லாம் ஃப்ரீ ஃபயரில் அப்படியே வெடித்து பாம் வெடித்து செத்துற மாதிரி நம்மளும் எதுவுமே ஆகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப், ஸோ அதனால் பார்த்து விடுங்க. இதில் பாம் வெடிச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிரேற்றி மெடிக்கிட்டு போட்டு உயிரேற்றிக்கலாம், ஆனால் அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு. ஓகே, எல்லாமே வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து நின்றுட்டாங்க மேலே, டே கண்டெய்னர் மேலே இறங்க போனாலாம் கீழே இறங்க. ஓகே, இங்கே வந்து நின்றாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3, 2, 1 சொல்கிறதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பாம்பை தூக்கி த்ரோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, நம்ம சாங்கை போட்டு விட்ருவோம். சாங்கை போட்டு விட்டு தாங்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட் த ஃபயர். ஓகே, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொண்ணுங்களாம் செத்து போச்சு, அந்த பக்கத்தில் பசங்களாம் இருக்கிறாங்க, ஒன்று கொஞ்சம் உயிரிடு. நம்ம அந்த பசங்களாம் எல்லாரையும் சாவடிச்சு எல்லாரையும் பொண்ணு கீழே இறங்க. சீட்டிங் சீட்டிங் பண்ணுறேன், சீட்டிங் மேலே ஏறி வந்து பாம்பு போடுற. உள்ள போ, குட்டத்தொட்டிக்குள்ளே போ, குட்டத்தொட்டியில் உள்ள போ. ஓடவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஜிகி ஜிகி பிக் பாஸ். இந்த பக்கத்தில் பாம்பு வந்துனே இருக்குதுடே, என்ன சாவடிச்சிடும் போடுது. ஐயோ, இந்த பொண்ணு மதிக்க கூட மாட்டேங்குது. பொண்ணு கீழே இறங்கி, கீழே இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கு. சாவ மாட்டோம், ஒன்றை சாவச்சிடும். இரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பாம்பு தூக்கி அதில் போட்டுனுக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நம்ம எல்லாரையும் சாவடிச்சிடலாம். சாவடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் குறைஞ்சி போயிடும் போலுது. மெடிக்கிட் வேறு இல்லை, நாளே நாள் தான் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து பாம்பு வந்துனே இருக்குது, இந்த பொண்ணு மதிக்க மாட்டேங்குது. சரி, எதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. கீழே யாரா இருக்கிறதே, யாரா அவன் கீழே சுற்றி அவன் நெட்டு கட்டு போடுது, வந்து வந்துட்டு போகிறான். ஜூயின் ஜூயின் வாமா மின்னல் அந்தமாரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான். டேமிட், இப்போ தான் எகிரி குதிக்கிறான். அங்கே ஒரு பொண்ணை வந்து செத்து கிடக்குது பாரு, இந்த பொண்ணை பாரு, இந்த பொண்ணை கீழே எடுப்பா ஸ்டெப் பிஎஸ்ஏ. அந்த பொண்ணை பாரு, கீழே 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 கீழே. ஏ பாம்புடா, பாம்பை தோட்டாமல் குத்தி நின்றுக்கிறாடே. ஐ ஓகே, தீக்கு போட்டு தீக்கு போடு, எல்லாரையும் சாவடி. பொண்ணு இந்த முதல்ல இந்த பொண்ணு கீழே இருக்குது பாரு, அந்த பொண்ணை சாவடி. பாம்பு தூக்கி போட்டு சாவடி. இங்கே வேறு இந்த பொண்ணு கீழே யாரையா, கீழே இருந்து மேலே யாரும் அடிச்சு நிறுத்து. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபன் ஆச்சு, வேறு லெவலில் போயின்னு இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களோட கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களும் இந்தமாரி ஃபன் மேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிஸ்கார்ட் எல்லா லிங்க்லையும் இருக்குது, எல்லா லிங்க்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, பத்திரமா வெடி வெடிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ பத்திரமா வெடி வெடிங்க, அதுதான் மறுபடி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தீபாவளி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம், நம்ம இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பத்திரமா வெடிங்க, வெடிக்கிட்டுலாம் போட முடியாது. எல்லாருமே எப்படி எல்லாருமே பத்திரமா மெடி எல்லாமே ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இது பண்ணியிருக்கீங்க, எப்படி தீபாவளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி வீடியோ அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டேட்டஸாக வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் தெரியும், பார்க்கலாம். 1 lakh வியூஸ் வரும் அப்படின்றத நான் நம்புறேன், பார்க்கலாம். அந்த பொண்ணு அதுக்குள்ளே சாவச்சு விட்டுறலாம். 1 lakh வியூஸை வரவங்க கெத்து காட்டுவோம். நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸை பார்த்து கெத்து காட்டுவோம். இந்த பொண்ணு சாவே மாட்டேங்குது, இந்த இதுதான் பிரச்சனையாக. 10,000 இது பாமை போட்டு விட்ருவோம், பாமை போட்டு விட்டு சாவடிக்கலாம். ஓகே ஓகே, பொண்ணுங்க தான் யார் வின் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். எல்லோரும் சாவச்சு விட்ருவோம். பொண்ணுங்க செத்துச்சா, பசங்க செத்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு வழி சாவடிச்சாச்சு. சரி வாங்க, எல்லாமே இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வந்துருக்கிறேன். எல்லாருமே வாங்க, எங்கே வாங்க, யார் வின் பண்ணது, இடையே யாரா வின் பண்ணி, இங்கே வாங்கடா, உயிரோட இருக்கவங்களா, இங்கே வாங்கடா, மொத்தம் 4 பேர் உயிரோட இருக்கிறீங்க. இங்கே வாங்க வாங்க வாங்க, ஒரு பொண்ணு வந்துருக்குது. ஓகே, அடுத்தது பசங்க யாரும் உயிரோட இருக்காங்களா, பொண்ணு தான் வின் பண்ணிக்கிதா, பசங்க வின் பண்ணிக்கிதா. ஓகே, 2 பொண்ணு 4 பேர் வந்துட்டீங்க. ஓகே, வந்து கிஃப்ட் வாங்கிங்க, வாங்க கிஃப்ட் வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்கடா, கிஃப்ட் வாங்கிப்பாங்க, வாங்க. ஐயோ, அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சு பொழுதா, கிஃப்ட்டு நம்மளோட கிஃப்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, போடு போடு போடு, சாவடி 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 சாவடி, எல்லாரையும் சாவடி, எல்லாரையும் சாவடி, கூடாது அந்த பொண்ணுகளை சாவடிக்காது. 4 பேர் இருக்கீங்க, இவனும் 2 பேர் எங்கே போச்சு. என்னடா இந்த பொண்ணு பயங்கரமாக பாம்பு போட்டுது, டே யார் அந்த பொண்ணு, திருட்டு குட்டியாக இருக்குது. ஐயோ, நமக்கு ஹெல்த்தை குறைச்சி விட்டுருக்கும் பொழுது,
இது சரிப்பட்டு வராது, வேலைக்கு ஆகாது. ஓகே, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுவோம், வெட்டு பத்து ஜேப் ஜோனில் செத்தாலும் சேவான் இந்த பிவிஎஸ், பொண்ணு கையில் சாக மாட்டாடா பிவிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு வீரமாக பண்ணியாச்சு. பாப்பா என்ன பண்ணுது அப்படின்றது, அந்த பொண்ணுகிட்ட சாகமா இல்லாமல் பாம்பு, இந்த பொண்ணு வெறித்தனமாக போடுது, வெறித்தனம் வெறித்தனம் போட 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 அடிச்சு தூக்கு தூக்கே. ஓகே, எப்படி நம்ம ஒரு வழியாக செத்து போயிடுவோம். ஓகே, இந்த கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், 8.5K ப்ளஸ் 10K லைக்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கொடுங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வழியாக ரெண்டு பேரையும் சாவடிச்சிட்டானுங்க. நம்மளை சாவடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பானுங்க. ஃபன் மேட்ச்சின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் எப்படியாவது சாவடிச்சோம்னு அப்படின்னு பார்த்தாங்க. பொண்ணுங்க தான் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். ஆஹா, இங்கே ஒருத்த பையன் இருக்கிறான்டா, நம்ம பசங்க மனத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் சிங்கக்குட்டி வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்குள்ளே அந்த மூணு பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பசங்களை அந்த பையனை போட்டு கதற கதற பாம்பு தூக்கி போட்டு அடி அடி அடிக்கிறான். அவனும் பாவம், எவ்வளோ தூரம் தான் ஓடுறது, ஓடுறான் ஓடுறான் ஓடிமேங்கிறான், கையால் வந்து குத்துறான் ஓடுறான், அவனால் எதுவுமே பண்ண முடில. இந்த பொண்ணுங்கக்கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அந்த பையன் என்ன பண்ணால், ஓடி போய் அந்த கல்லுக்கு பின்னாடி உட்காந்துட்டான். கல்லுக்கு பின்னாடி உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பையன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க, பையன் பையன் ஜெயிப்பானா பொண்ணு ஜெயிப்பாங்களா, ஒரே ஒரு பையனா மூணு பொண்ணுங்களா, ஒரு பையன் மூணு பொண்ணுங்க, என்ன நடக்கும். இந்த பொண்ணு ஒரு பயங்கரமாக பாம்பு போட்டு சுற்றி சுற்றி பாம்பு போட்டு இருக்கு. தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான். என்னடா புசுன்னு மறைஞ்சிட்டாங்கிற அந்த பையன் ஓ மேலே ஆயிட்டானா. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தன் ஃபுல் லைஃபோடு இருக்கிறான். ரோஹித்து ரெண்டு ரோஹித்து ரெண்டு ரோஹித்துமே போட்டு அந்த பையனை போட்டு சாவடிச்சுன்னு இருக்கிறானுங்க. இவனை விடுற மாதிரியே தெரியல, டேய் நான் அவனை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கினே இருக்கான், அடிச்சுக்கினே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான் அப்படின்றத பார்த்துக்கலாம். யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியலையே. பசங்களா பொண்ணுங்களா, பசங்களா பொண்ணுங்களா. அந்த இன்னொரு ரோஹித் வேறு வந்துட்டான், ஒரு பொண்ணே அவனால் சமாளிக்க முடியல, ரெண்டு பொண்ணு வந்துருச்சு இடையில, என்ன பண்ண போகிறான்னு தெரியல பாவம். இந்த பையன் ஓடிட்டான், டேய் செத்துடுறா ஓடாதரா ஓடாதரா, பசங்களுக்கு அது வீரம் இல்லைடா அப்படின்னு சொன்ன, இந்த வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தான். உள்ளே வந்துட்டு அந்த கல்லுக்கு மேலே ஏறலாம் அப்படின்ட்டு போகிறான். சாவு அடிச்சிட்டாங்க பாவம், அவனும் எவ்வளோ தான் சமாளிக்கிறது சொல்லுங்கள், வச்சு செய் செய்யறானுங்க, எங்கே போனாலும் பாம்பு, அவ்வளோதான் அவ்வளோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பையனோட கதை. உயிரோடு இருக்கனே செத்து போயிட்டேனா கண்ணு தெரியலையா, இந்த பையன் உயிரோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நாலு பேர் அப்படியே தான் இருக்கானுங்க, உயிரோட யார் வின் பண்ண போகிறான் அப்படின்னு தெரில. ஓகே, இது வரைக்கும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும் லிட்டில் பிட் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில், அது என்னன்னு தெரியல. சரி, இவங்களை அடிறானுங்களா, காமெடி பண்ணுறானா, எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஃபன் மேட்ச்சில் ஃபன் இருந்தால் தானே ஃபன் மேட்ச்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபன் வர வச்சானுங்க, இங்கே வர வச்சாலும் நம்ம தான் வர வைக்க வேண்டியதாக இருக்குது. எதாவது பண்ணிடுறானுங்க, அதுக்கு எதை திருமுழு கிளிமுழு பண்ணி மாடிஃபை பண்ணி அப்புறம் ஒரு ஃபன் மேட்சாக அப்படியே ஒரு ஃபன் மேட்ச் ஆக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்குதே. ஐயோயோயோயோ, அந்த ஆட்டோ மேட்ச் எடுத்தால் பாருங்கள், நாங்கள் அவனுக்கிட்ட ஆட்டோ ஸ்கின்னை கொடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம். அப்பா, அந்த ஆட்டோ மேட்சை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க தான் வின் பண்ணியிருக்கு, சிங்க பெண்ணே அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வின் பண்ணியிருக்கு. பை பை, சி யூ கைஸ், மறுபடியும் ஒரு புது வீடியோட.